அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா எனக்கும் இதே மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஒரு மனிதன் வந்து சைரன் போடலாம், சைநாடுதான் போடக்கூடாது. சைநாடு போட்டா நான் புணத்தை தோல் மேல தூக்கி போட்டுன்னு போறவன், பயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் நம்ம பல வருட தவம் அப்படி தர 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 அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு மனிதன் வந்து சைரன் போடலாம், சைநாடுதான் போடக்கூடாது. சைநாடு போட்டா புரியுதா, சைரனை போடலாம். காரணம், இந்த படம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. வாங்கம்மா தங்கச்சி, பெண்கள்கிட்ட அவ்வளவா பேசுறது உங்களுக்கே தெரியும் சரியா? இருந்தாலும் தங்கச்சிக்கு மனமா இருந்த வாழ்த்துக்கள். ஓகே, படத்தை பாருங்க, சைரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லப்பா, நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் திருந்திட்டேன், அதனால இனிமேட்டு வாய் பேசாது, என்னோட செயல் தான் பேசும் சரியா? இவ்வளோ எங்கப்பா போயிருந்தீங்க கேக்குறியாப்பா? இப்பதான் சைரன் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து அருமையா இருக்கு. ஜெயம் ரவி அவர்களுக்கு எப்பவுமே மினிமம் கேரண்டி உண்டு, அதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் தான். இந்த படத்தில் ஜெயம் ரவி சார் ரெண்டு கெட்டப்புள்ள வராரு, ஒரு வயசு பையனாக வராரு, ஒரு 25 வயசு பையனா, அதுக்கப்புறம் ஒரு 13-14 வயசு பையன் குழந்தைக்கு, ஒரு பொண்ணுக்கு தகப்பனாக நடிச்சிருக்காரு. எப்படி விஸ்வாசம் படத்தில் அஜித் சார் வந்து பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள பாசத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தின் இயக்குனர் திரு ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் நல்லா சூப்பராக இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு கேரக்டரும் நல்லா செதுக்கியிருக்காரு. உதாரணத்துக்கு டைலாக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க, நான் புணத்தை தோல் மேலே தூக்கி போட்டுன்னு போகிறவன், பயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் இந்த படம் தியேட்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னாக்க ஒரே பேனராக இருக்குது. அதுக்கு ரசிகர் மன்ற தலைவர் திரு அவர் பேர் என்ன, இன்னொரு பேர் சொன்னாங்க, ஷாம் ஜாக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் நம்ம பல வருட தவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி சுஜாதா விஜயகுமார் அவர்கள், உண்மையிலே சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து உங்கள் மருமகனுக்காக மட்டும் படம் எடுக்காமல் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விதத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக எனக்கும் இதே மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சாம்சிஎஸ் தர 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 அப்படின்னு போட்டிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. உங்கள் அப்பா மகன சாம்சிஎஸ் நீங்கள் எங்கேயா இருக்கிறீங்க, கிழிக்கிட்டையும் கிழிச்சிட்டீங்க. அதே மாதிரி மெலோடி மியூசிக் போட்டிருக்க சிவி பிரகாஷ் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைட்டெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, திலீப் சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அனுப்பம்மா பரமேஸ்வரி, ஏதோ பேர் சொன்னாங்க, பரமேஸ்வரன், அவங்களும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ஒரு ஒரு போலீஸாக வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டராக வந்திருக்காங்க. நல்ல அழகான போலீஸ், இன்னமும் அழகான போலீஸ்லாம் நம்ம காவல்துறையில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களை இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயினாக தெரியாது, ஒரு இன்ஸ்பெக்டராக தான் நம்ம கண்ணுக்கு மாட்டிக்கிறோம். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் பேர் காமெடி, காமெடி சூப்பராக இருக்குப்பா. எல்லா இடத்துலையும் யோகி பாபுவோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் இருக்கணும் இல்லையா, அவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து டெஃபினட்டாக ஹிட்டு. படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.